பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திக்க நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீத புஸ்தகம் 123 சங்கீதம் 2 வசனம், சாம்ஸ் 123:2. இதோ வேலைக்காரன் கண்கள் தங்கள் எஜமான்கள் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரின் கண்கள் தன் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கும். நான் விசுவாசிக்கிறேன், ஒரு எஜமான் கையை வேலைக்காரர் பார்த்துட்டு தான் இருப்பாங்க எப்போ அவங்கள்ட்ட உதவி வரும் என்று சொல்லி. நான் விசுவாசிக்கிறேன், நமக்கு உதவி செய்கிற கர்த்தர், விசேஷமாக இந்த நாளிலே நாம் இந்த காலை வேளையில் உபவாச ஜபத்தை வச்சுருக்கிறோம். 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் ஆலயத்திற்காக, கட்டுமான காரியத்திற்காக வச்சுருக்கிறோம். யாரெல்லாம் வர முடியுமோ, ஆலய பாரம் இருக்கிறவர்கள், தேவனுடைய ஆலயத்துக்காக பாரப்படுகிறவர்கள், ஏன்னா அது சாதாரண காரியம் அல்ல. நம்ம உயிரோடு இருக்கும்பொழுது எத்தனையோ காரியங்கள் நம்ம செய்கிறோம், ஆனால் தேவனுக்காக ஒரு ஆலயம் கட்டுகிறது என்பது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். ஸோ இதர் காரியங்களில் அந்த தடைகள்லாம் நீங்க வேண்டும், வர வேண்டிய காரியங்கள்லாம் கர்த்தர் கிருபையாக கிடைக்க செய்ய வேண்டும் என்ற ஒரு பாரத்தோடு இந்த நாளில் காலை 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் நம்ம எல்லோரும் கூடி சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். நீங்களும் நானும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். யாரெல்லாம் ஆலயத்துக்கு நேரடியாக வர முடியுமோ இன்றைக்கு கண்டிப்பாக வாருங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்கள் அழைச்சிட்டு வாங்க, நிச்சயமாய் கர்த்தர் இந்த நாளில் மகிமையான காரியங்களை செய்வாராக. ஸோ உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த நாளிலே கர்த்தர் உங்கள் தேவைகள் என்னென்று கர்த்தருக்கு தெரியும். நிறைய தேவைகள் இருக்கலாம், நம்ம அவரே நோக்கி பார்ப்போம். மனுஷனை பார்க்கிறதை காட்டிலும் கர்த்தரை பார்ப்போம். நிச்சயமாகவே கர்த்தர் நிச்சயமாக கிரியை செய்வார். இதுவரைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறோம், இன்னும் கூடுதலாய் பார்ப்போம். நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, நீங்கள் அநேக தேவைகளோடு பிள்ளைகள் இருக்கலாம் ஆண்டவரே. ஆண்டவரே, நல்ல வேலையை கொடுங்க, நல்ல சுகத்தை கொடுங்க, நல்ல பலனை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க. வேலைக்கு செல்லுகிற பிள்ளைகள், வீட்டில் இருக்கிறவர்கள், படிக்கிறவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இதனால் பர்த்டே வெட்டிங் அனுசர் கொண்டாடுற எல்லா பிள்ளைகளுக்கு ஆண்டவரே என்ன தேவையில்லை எல்லாவற்றையும் நீங்கள் சந்திக்க விடமா செபிக்கிறேன். இந்த நாளில் பிரசவத்துக்காக போகிற பிள்ளை சுகத்தோடு பிள்ளையை பெற்றுட்டுக்கிட்டோம் ஆண்டவரே. அது கிச்சன் பகுதியை ஆசீர்வதிங்க, அது எந்த ஒரு ஆபத்து வரக்கூடாது. பிள்ளைகள் நன்றாய் சமைக்கவும், நல்ல ஆகாரத்தை நன்றாய் சாப்பிடவும், நல்ல சரத்து நல்ல பலனாக இருக்கும். நீங்கள் உதவி செய்யுங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு குறைவில்லாமல் நடத்துங்க. நீர் அதிசயங்களை காண பண்ணுங்க, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யுங்கப்பா. இந்த நாளில் காற்று எல்லா கடன் பிரச்சனைலேருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவரே. வெளிநாட்டில் தங்கியிருக்கிற பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க. படிக்கிற பிள்ளைகள், வேலை செய்கிற பிள்ளைகள், ஆண்டவரே குடும்பமாக தனியாக இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் நன்மைகளை காண செய்யுங்க. நீரே அந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்த வேணுமா ஜெபிக்கிறேன்ப்பா. மகிமையான காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. இந்த திருச்சபை காரியத்திற்காக ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் நீக்குங்க. உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். இப்பொழுதே வழிகளை திறப்பீராக. வழிகளெல்லாம் கத்தா நீங்கள் திறந்த ஆண்டவரே, எப்படியா இல்லை கத்தாவ இந்த நாளில் அந்த தேவையெல்லாம் நீங்கள் சந்திக்க வேணுமா ஜெபிக்கிறேன்ப்பா. மகிமையான காரியங்கள் செய்யுங்க. இதனால் நடக்கிற கத்தாவே அதை கூடுகி ஆசீர்வதிங்க. அதில் அநேகர் வந்து பங்கு பெற உதவி செய்யுங்கப்பா. நீரே கூட வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமேன் ஆமேன். பெருமன கத்தவங்க கூட இருக்கிறார், தைரியமா இருங்க, எதை கொத்து கலங்காதீங்க. கத்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளிலே நடக்கிறதான அந்த ஃபாஸ்டிங் பிரேயரில் உங்கள் யாவர் அன்புடன் அழைக்கிறேன். எல்லாரும் வந்து பங்கு பெறுங்கள். காட் பிளஸ் யூ.